ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி வந்து உண்டாயோட மதர் ப்ராடக்ட் கியாவோட சோனட். கியாவில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மாடல் கியா சோனட். இந்த வண்டியோட ரிவ்யூஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஹுண்டாயோட வென்யூ இருந்தாலும் அதோட மதர் ப்ராடக்ட் அனக்கியா வென்யூ மாதிரியே ஒரு காரை லான்ச் பண்ணாங்க. அதிலே கொஞ்சம் ஃபியூச்சர்ஸும் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட் அப்கிரேட் பண்ணியும் காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க கியாவோட சோனட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாசிவான ஹெட்லைட்ஸ் இருக்குது. இந்த ஹெட்லைட்ஸ் வந்து மேலே எல்இடி ப்ரொஜெக்டர் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். ப்ரொஜெக்டர் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஃபாக்லாம்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் வந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டி இருக்குள்ள ஃபுல்லாக க்ரோம் ஃபினிஷ் வந்துடுது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தோம்னா 998 சிசி. இந்த வண்டியோட நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து 172 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 1500 × 400 ஆர்பிஎம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஐஎம்டி இன்ஜின். ஐஎம்டி இன்ஜின் மீன்ஸ் செமி ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் இது இதோட பியூர் பெட்ரோல் இன்ஜின். 45 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் கெப்பாசிட்டி. டயர் கெப்பாசிட்டி வந்து டைமண்ட் கட்டட் அலாய்வில் 215/60R15 சைஸ் டயரு. சைடு மிரர் வந்து சைடு ரென்ஸ் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சைடு மிரர். நெக்ஸ்ட் வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து பாடி கலர்லேயே இல்லாமல் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல். ஸோ வந்து கீழே சென்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் சைடில் அப்படி தான் வந்து அப்படியே நம்ம பின்னாடி வந்தோன்னா பின்னாடி வந்து ஒரு மேசிவான எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து. இந்த ஹெட்லைட்ஸோட நேமே வந்து ஹியூமன் ஹார்ட் பீட்டட் ஹெட்லைட்ஸ். இதோட பிக்சர் வந்து நான் நைட்டில் உங்களுக்கு பிக் எடுத்து போகிறேன். இதோட டோர் பேக் சைட் போயிடலாம். இதோட பேக் சைட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து டோர் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விண்டோ வந்து அப்சைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க, ஸ்டிச்சர் லெதர் ஃபினிஷ். இது பார்க்கவே வண்டி வந்து ஒரு ப்ரீமியம் லுக் வருது. நெக்ஸ்ட் வந்து இங்கெல்லாம் ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சன்சைடு ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல்ஸ், அப்புறம் டாப் எண்ட் வெஹிக்கல்ஸில் மட்டும்தான் வரும். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கனால இது வந்து ஒரு ப்ரீமியம் லுக் தருது. நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட அண்டர் தை சப்போர்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. இந்த வண்டி வந்து ஒரு 5-சீட்டர் வெஹிக்கல். இது வந்து டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, ஆட்டோமேட்டிக் ஹோல்டபுள் ஹேண்ட் ரெஸ்ட். இது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட சீட் கெப்பாசிட்டி வந்து 5 சீட் கெப்பாசிட்டி, பட் வந்து 4 மெம்பர்ஸ் போகலாம். லாங் ட்ரைவுக்கு செமையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஏசி ப்ளோவர் கொடுத்துருக்கு. இந்த பேக் சைடில் ஏசி ப்ளோவர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏசி ப்ளோவர் ரெண்டு சைடு ஏசி ப்ளோவர் ப்ளஸ் கூலிங் அட்ஜஸ்டபிளோடு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு யூஎஸ்பி சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வண்டியிலேருந்து ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்புகிறேன். பிகாஸ் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த வண்டியோட லென்த் வந்து 3995 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த்து. இந்த வண்டியோட வெத்து வைடு வந்து 1790 வந்து வைடு. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஹைட்டு வந்து 1640 மீட்டர்ஸ் ஆஃப் ஹைட். நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து 2500 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு இதுதான். இந்த வண்டி வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி மவுண்டட் மியூசிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஃப்ரண்ட் சீட் போய் நம்ம ஸ்டேரிங்கில் பார்த்தோன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் மிரர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மோட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து மியூசிக் மைனஸ் கொடுத்துருக்குறாங்க.
கால் அட்டன் பட்டன் கொடுத்துருக்காங்க, கால் கட் பட்டன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஃபேவரட்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பேஜஸ் கொடுத்துருக்காங்க, செட் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ரீசெட்டு ட்ரிப்பு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட இது கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து இது வந்து செட்டோட ஓகே செட்டோட மியூசிக் பிளேயர்ஸோட சிஸ்டம் கோசம் ஓகே பட்டன் கொடுத்துருக்காங்க, கேன்சல் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேரிங் பார்க்கவே ஒரு சூப்பரான ஒரு லுக் சம லுக் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பயங்கரமாகவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து இது வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் ட்ரான்ஷன் கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் சீட்டோட சைடில் பார்த்தோம்னா மிரர் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து மிரர் ஃபோல்டபுள்ஸ் கொடுத்துருக்குறாங்க, மிரர் ஃபோல்டபுள்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து லாக் கொடுத்துருக்குறாங்க, அன்லாக் கொடுத்துருக்குறாங்க, டிரைவர்ஸ்க்கு வந்து ஆட்டோ ஒன் டைம் டவுன் ஒன் டைம் அப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து மற்றதுக்கெலாம் நார்மல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பேபி லாக் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து செட்டில் வந்து சீக் கொடுத்துருக்குறாங்க, ட்ராக் கொடுத்துருக்குறாங்க, செட்டப் கொடுத்துருக்குறாங்க, ரேடியோ பட்டன் கொடுத்துருக்குறாங்க, மீடியா பட்டன் கொடுத்துருக்காங்க, ஃபேவரட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, பவர் புஷ் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, இதே வந்து வால்யூம் பட்டனாக கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து ஆல் மெனுஸ் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து வெளியே வந்து கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஏசியோட ஃபேன் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, ஏசியோட ஃபேன் ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, ஹார்ட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரண்ட்டு டீஃபாகர்ஸ் லைன் கொடுத்துருக்குறாங்க, ரியர் டீஃபாகர்ஸ் லைன் கொடுத்துருக்குறாங்க, ஆட்டோ பட்டன் கொடுத்துருக்குறாங்க, ஏசியோட ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, ஏசி கூலிங் வந்து கூட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க, ஹீட்டர் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஏசி வென்ஸ் பார்க்கவே ரொம்ப கூடுதல் சிறப்பம்சமாக இருக்குது. இதோட இங்கே ஃப்ரண்ட்லேருந்து இந்த காரோட க்ரோம் ஃபினிஷும் இந்த ஃப்ரண்ட்டோட க்ரோம் ஃபினிஷும் இந்த ஏசியோட க்ரோம் ஃபினிஷும் மோஸ்ட் ஆஃப் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கூல் க்ளவ் பாக்ஸ் நான் கோல்டட் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 12 volt மேக்ஸிமம் 12 volt சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க, யூஎஸ்பி கொடுத்துருக்குறாங்க, சார்ஜர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி செட்டை ஆப்ரேட் பண்ணிங்க மியூசிக் பிளேயர் ஆப்ரேட் பண்ணுறது அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து செமி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரிவேர்ஸ் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் ஃபோர்த் ஃபஸ்ட்டு டு சிக்ஸ்த் கியர் வந்து கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் ரிவேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு ஹேண்ட் பிரேக் வந்தது மற்றபடி எல்லா காரில் இருக்கிற மாதிரி எல்லாமே ஈக்குவலாக வந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்ட் ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க, ஹேண்ட் ட்ரெஸ்லேயும் இங்கே க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சன்சைட் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து மிரர் கொடுத்துருக்குறாங்க, இந்த சைடு ஒரு சன்சைட் கொடுத்துருக்காங்க, இந்த சன்சைடில் வந்து வேனிட்டி மிரர் இருக்குது பட் லைட்டு மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து டோர் ஓப்பன் ஆனது, இது வந்து கிளாஸஸ் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனராமிக் சன்ரூஃபாக இல்லாமல் ஒரு காம்பேக்டான எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சன்ரூஃப் கொடுத்ததுனால ஒரு ப்ரீமியம் லுக் தருது. நெக்ஸ்ட் இதுதான் இந்த வண்டியோட கீ. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கீழே வந்து லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க, அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஹோல்ட் பட்டன் வந்து இன்ஜினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்க ஹோல்ட் பட்டன் வந்து பூட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த பூட் ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கும் தருது. வாங்க அப்படியே இந்த வண்டியை ஒரு சின்ன டிரைவ் எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் இந்த வண்டி என்னதான் ஒரு மேனுவலாக இல்லாமல் ஒரு ஆட்டோமேட்டிக் அதாவது IMT கியர் பாக்ஸ் செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறாங்க. IMTனா இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இந்த IMT என்னன்னா ஒரு சின்ன ஒரு பேசிக் என்னென்னா கிளச் இல்லாத மேனுவல் கார். மற்றபடி நம்ம மேனுவல் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் தருது ஓட்டும் போது. ஒரு ஸ்மூத்தான ட்ரைவ், ஒரு ஸ்மூத்தான இது, ஒரு சின்ன ஒரு டேர்னிங் ரேடியஸ்லாம் வந்து ஒரு பெரிய டர்னஸில் கூட ஒரு சின்ன ஸ்மூத்தாக அப்படி அழகாக டேர்ன் ஆகிடுது. ஸோ அவ்வளோதாங்க ஐஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் புது கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தன் இட்ஸ் பை பை ஃப்ரம் வியூஸ் ஆஃப் ராகுல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.